எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த விரால் பிடிக்கும்போது ஃப்ராகில் இருக்க டைல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விரால் மீன் இழுத்துரும், இல்லைனா செடி கொடியில் மாட்டி அருந்துரும். இப்படி இருக்கும்போது இந்த டைலை மாற்றுறதுக்கான ஒரு சிம்பிள் மெத்தடு தான் இதில் சொல்ல போகிறேன். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா டைல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோனோஃப்ளம் லைனு 20 mm எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டர் இல்லைனா சிஸ்ஸர், கட்டர் இருந்தால் அழகாக கட் பண்ணலாம், சிஸ்ஸர் கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஊசி, அந்த ஊசியோட முனையில் யூ ஷேப்பில் இருக்கணும். அது எப்படி பண்ணுன்றதை வீடியோவில் தெளிவாக காமிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோனோஃப்ளம் லைனை ஒரு 1 அடி எடுத்துக்கணும். அந்த 1 அடியை அரடி அரடியாக அப்படியே யூ மாதிரி ஷேப்பில் மாற்றிக்கணும். வீடியோவில் தெளிவாக தெரியுது. இது மாதிரி 2 பட்டையை எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா யூ ஷேப்பில் கொண்டு வந்து கொஞ்சம் அப்படியே சுருட்டோம். இப்போ பண்ணுற பாருங்கள். இந்த மாதிரி அழகாக சுருட்டிக்கணும். சுருட்டிட்டு முனையில் மட்டும் லைட்டாக ஒரு ஹோல் இருக்க மாதிரி, அதாவது ஊசியோட முனை வந்து ஹோல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்கணும். கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும், அவ்வளோதான். இதை ரெடி பண்ணி வச்சுட்டு சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஐடியா இருக்கலாம். ஆனால் இந்த ஐடியாவில் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் ஈஸியாக போட்டுடலாம் டைலை, அதுக்காக தான் சொல்கிறேன். பெருசாக எந்த எக்யூப்மெண்ட்டும் கிடையாது, ஒரு ஊசி மோனோஃப்ளம் லைனு டைல் இருந்தால் ஈஸியாக ஃப்ராகோட டைலை மாற்றிடலாம், அதுக்காக தான் சொல்கிறேன். நம்ம ரெடி பண்ண வச்ச மோனோஃப்ளம் லைனை தனியாக வச்சுருவோம். இப்போது ஃப்ராக் எடுத்துப்போம். எந்த ஃப்ராகாக இருந்தாலும் சரி, ரெண்டு பக்கமும் ஹோல் இருக்கணும். அந்த மாதிரி ஃப்ராகில் தான் இது கொஞ்சம் பாசிபிள் ஆகும். 80% ஃப்ராக்ஸ் வந்து இப்படி தான் டைல் மாற்றுறதா இருக்கும். 20%ல் வேணால் ஃப்ராகோட மாடல் மாறலாம். ஃபஸ்ட்டு ஃப்ராகோட அந்த ஹூக்கை வந்து பின்பக்கமாக திருப்பி விட்டுக்கணும். அப்போ தான் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும் நம்மளுக்கு. அதை பண்ணும்போது சேஃப்டியாக பண்ணுங்க, ஏன்னா அது ஷார்ப்பாக இருக்கும், லைட்டாக குத்தினாலே கொடாயும். அழகாக எடுத்துகிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச ஊசி, இப்போ இந்த ஊசி வந்து சாதாரண ஊசியில் கூட பண்ணலாம். நம்மக்கிட்ட வந்து நோஸ் பிளேயர் இருந்ததுன்னா அதோட முனையை அழகாக மடக்கலாம், இல்லைனா நீங்கள் தரையில் போட்டு லைட்டாக தட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த மாதிரி யூ ஷேப் வரும். அந்த யூ ஷேப் வந்தால் தான் நம்ம அந்த மோனோஃப்ளம் லைனை அழகாக எடுக்க முடியும். இப்போது 50% நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி பண்ண போகிறேன்றத, தெளிவாக தெரியுது அந்த யூ ஷேப்பு. இன்னும் அந்த ஊசி புரியலைன்னா தொரடு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. தொரடுனா உங்களுக்கு புரியும், கொக்கி மாதிரி இருக்கும், அறுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் அந்த மோனோஃபார்ம் லைனை எடுக்க முடியும். இப்போ நம்ம எடுத்து வச்ச ஃப்ராகில் 2 ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் நம்ம வந்து மோனோஃபார்ம் லைன் விட்டாலும் இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் எடுக்க முடியாது, அதுக்காக தான் இந்த ஊசியை யூஸ் பண்ணுறோம். இதுதான் மெயின் திங்கு. இப்போ வந்து அந்த ஊசியை விட்டோடனே அந்த தொரடு மாதிரி இருக்க இதில் வந்து நம்ம ஹோவல் ஷேப்பில் பண்ணி வச்சுருப்போம் மோனோஃப்ளம் லைனை. ஸோ அதில் இப்படி மாட்டிட்டு அந்த மாட்டின அப்புறம் கொஞ்சம் டைட்டு பிடிச்சி இந்த ஊசியை பிடிச்சி இழுத்தோன்னா இந்த மோனோஃப்ளம் லைனு அழகாக வந்துடும். சிலவங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த மோனோஃப்ளம் லைனை டைரெக்டாக கனெக்ட் பண்ணலாமே, எதுக்கு ஊசி யூஸ் பண்ணலான்னு கேட்பீங்க. அப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும், அது ஒரு 10 நிமிஷம் ஆகுதுன்னா இது ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும். உங்களுக்கு இந்த மாதிரி டைல் உங்களுக்கு வேணும்னா இப்போ எல்லா டேகல்ஸ்லேயும் விற்குது, நீங்கள் தாராளமாக பை பண்ணி வாங்கலாம். 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரையும் விற்கிது. இப்போ நம்ம வச்சுருக்க டைலில் ஒரு டிப்பில் மட்டும், அதாவது ஒரு முனையை மட்டும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். இன்னொரு முனை இர்ரெகுலராக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா எல்லா டைலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைஸாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் ஒரு பக்கத்தை மட்டும் நம்ம கரெக்டான அளவாக எல்லாமே ஈக்குவலாக ஓரளவுக்கு ஒரு 80% ஈக்குவலாக வச்சு நம்ம பண்ணிக்கணும். ஒன்று ஒன்றா எடுத்து அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து நான் வீடியோக்காக ஓவராக எடுத்துட்டேன். நம்ம வந்து அந்த ஹோல்ஸில் போகிற அளவுக்கு கரெக்டாக எடுத்துக்கணும். இப்போ நான் இதை எடுத்துருக்கேன்னா இப்போ ஒரு 5 டைலை நான் வச்சுருக்கணும், அதை தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஆனால் அதையும் எடுத்துட்டேன், ஒன்றும் ஆகலை. அதுக்காக தான் எல்லாரையும் நான் மோனோஃப்ளம் லைன் யூஸ் பண்ண சொல்கிறேன். நீங்கள் இதிலேயே பிரைட் லைன் யூஸ் பண்ணிங்கன்னா இதை வந்து அப்படியே கட் பண்ணிவிடும். மோனோஃப்ளம் லைன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு ரப்பர் மாதிரி கொஞ்சம் இழுத்து கொடுக்கும், அதுக்காக தான் மோனோஃப்ளம் லைனை யூஸ் பண்ண சொல்கிறேன். பிரைடல் லைனும் 20 mm இருக்குன்ட்டு யூஸ் பண்ணிடாதீங்க, நம்மளோட டைல் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். ஓரளவுக்கு டிப்பாக கரெக்டாக எடுத்துட்டேன், ஒரு முனையை மட்டும் ஈக்குவலாக வச்சுட்டேன். இப்போ வந்து அந்த ஃப்ராகில் அந்த மோனோஃப்ளம் லைன் விட்ட ஒரு ஓவல் ஷேப் விட சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஓவல் ஷேப்பில் கரெக்டாக அந்த நம்ம ஈக்குவலாக வச்சுருந்த டிப்பை வந்து
ஒரு பக்கத்தை அழகாக உள்ளே விட்டு நம்ம ஓரளவுக்கு இப்போ வந்து இந்த வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து 9 இன்ச்சு டைலுன்னா அதில் வந்து ஒரு 2 இன்ச்சு மட்டும் 2 இன்ச்சு மட்டும் மேலே அது உள்ளே போயிட்டு டைட் பண்ணி ஃப்ராகோட டைட் வச்சுக்கணும். இப்படி டைட் வச்சுக்கணும். இப்படி இழுத்தால் மட்டும்தான் நம்மளால் டைலை அந்த பக்கம் இழுக்க முடியும். நீங்கள் ஃபுல்லாத்தையும் விட்டுட்டு பாதியாக வச்சு இழுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 2 இன்ச்சு மட்டும் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. எதுக்காக 2 இன்ச்சு விடுறேன்றதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்களே சொல்லுவீங்க. அப்படி பண்ணால் தான் கரெக்டாக இருக்குது ப்ரோ அப்படின்னு நீங்களே கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஒரு 9 இன்ச்சை 8 பாதி பாதியாக வச்சு இழுத்தீங்கன்னா கண்டிப்பாக வர சான்ஸே கிடையாது. ஒரு 2 இன்ச்சு மட்டும் மேலே இருக்க மாதிரி வச்சு இழுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் ஓவராக வச்சதுனால என்னால் அந்த இதில் எடுக்க முடியல. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். இருந்தாலும் டைல் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ அழகாக ஒரு பக்கம் மட்டும் சின்னதாக இருக்கும், ஒரு பக்கம் பெருசாக இருக்கு பாருங்கள். சின்னதாக இருக்கிற பக்கம்தான் நம்ம வந்து இந்த 2 இன்ச்சு விட்டோம் பார்த்தீங்களா, அந்த 2 இன்ச்சு தான் சின்னதாக இருக்க பக்கம். அதுக்கப்புறம் டைல் வந்த அப்புறம் மோனோஃபிலம் லைனை நம்ம எடுத்துடணும். மோனோஃபிலம் லைனை எடுத்துட்டு டைலை மட்டும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும். அதனால் அருன்ற பிரச்சனை கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைல் 2 டைல் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது, மற்றதெல்லாம் அழகாக வந்துடும். நம்மளுக்கு இப்போது ஈக்குவலாக வந்துருச்சு. இப்போ ஈக்குவலாக வந்த அப்புறம் என்ன பண்ணணுன்னா நம்மளுக்கு ஏற்ற அளவு டைலை கட் பண்ணிக்கணும். ஏன்னா இது ஓவர் சைஸ் டைலு, அதனால் இப்போ நான் எனக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ண போகிறேன். அது எப்படி கட் பண்ணணுன்றது தெளிவாக காமிக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி தான் நான் டைலை கட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஒரு சைடு கட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடை வச்சு கட் பண்ணிங்கன்னா ஈக்குவலாக இருக்கான்னு தெரியல. உங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட்டாக இருக்கோ அது மாதிரி கம்ஃபர்ட்டாக கட் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்படி தான் கம்ஃபர்ட்டாக இருக்குது. அழகாக டைலை வச்சு ஒன்றா கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈக்குவல் சைஸ் வரும் எனக்கு தெரிஞ்சு. அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா உங்களோட சஜஷனையும் மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, ஏன்னா இது வந்து ஒன்ஸ் உள்ளே போட்டுட்டு டைலை போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஈக்குவலாக கட் பண்ணுங்கள். ஒரு டைல் பெருசாக ஒரு டைல் சின்னதாக யூஸ் பண்ணாதீங்க, அதோட ஆக்ஷனே மாறிடும். அதுக்காக தான் சொல்கிறேன், கரெக்டாக ஈக்குவலாக வச்சு கட் பண்ணிவிடுங்க. இப்போ ஈக்குவல் இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு டைலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் அதிகமாக இருந்து ஒரு பக்கம் சின்னதாக இருந்ததுன்னா சின்னதாக இருக்க பக்கம் கொஞ்சம் அந்த டைலை மட்டும் இழுத்திங்கன்னா ஈக்குவலாக வந்துடும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்படி கட் பண்ணாலும் நம்ம அதை இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறதுனால நம்மளே கரெக்டாக பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் நம்ம முள்ளை வந்து கரெக்டான பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து கரெக்டான பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இதை வந்து சேஃப்டியாக பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஹூக் வந்து பார்த்தீங்கன்னா குத்துச்சுன்னா உங்களுக்கு கொடாயம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழகாக டைலை போட்டாச்சு. இந்த டைலை போடுறதான டிப்ஸு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு புதுசாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி அவங்களுக்கும் சஜஷன் சொல்லுங்கள் இப்படி மாற்றிக்கலாம் அப்படின்றது. இது எனக்கு தெரிஞ்ச வரையும் ரொம்ப எளிமையாக இருக்குது. இதை விட வேறு ஏதாவது எளிமை முறை இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம அந்த வீடியோவை வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணுங்கள், பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்த ஃப்ராகுக்கு எல்லாம் டைல் போட்டாச்சு. இதோட ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதை வந்து நான் கேஸ்டிங் பண்ணும்போது காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ஜக்கில் வந்து நான் உங்களுக்கு அதை போட்டு காமிக்கிறேன், எப்படி டைல் வந்து ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். அழகாக ஃப்ராகு நிற்கிது, டைலும் கரெக்டாக தான் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதேமாரி சீட்டோ ஃப்ராகும் கொஞ்சம் நல்லா நின்னுது. நம்ம விராலுக்கு பிடிச்ச சீட்டோ ஃப்ராகுலையும் அடிக்கடி டைல் போயிடுது, அதனால் அதையும் சேஞ்ச் பண்ணேன். நல்லா தான் நிற்கிது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.